வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அண்ட் ஐ விஷ் ஆல் அ வெரி ஹாப்பி மண்டே. இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அது என்னன்னா கல்கி அவதாரம். அந்த அவதாரம் அவதரிக்க போகும் இடம் ஷாம்பலா அப்படிங்கிற இடத்தை பத்தி தான் உங்களோட நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ கைஸ். ஷாம்பலாங்கிற இடத்த வந்துட்டு பிளேஸ் ஆஃப் பீஸ், பிளேஸ் ஆஃப் சைலன்ஸ்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லெஜண்ட்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பியூர் ஹார்ட் பர்சன் மட்டும் தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வசிக்கிறவங்க அனைத்து மக்களுமே வந்துட்டு எந்த ஒரு வலி வேதனை அனுபவிக்காம ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இந்த இடம் லவ் அண்ட் விஸ்டம் நிறைஞ்சுதான் இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஷாம்பலா அந்த இடத்துக்கு வந்துட்டு பல பெயர்களை வச்சிருந்தாங்க. ஹிந்துஸ் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ஆரிய பர்தா அப்படின்னு வச்சிருக்காங்க. இது இந்த பேருடைய அர்த்தம் என்னன்னா த லேண்ட் ஆஃப் வர்த்தி ஒன்ஸ். அப்படின்னா இந்த இடம் வந்துட்டு தகுதியானவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற அர்த்தம் தான். ஷாம்பலா விஷ்ணுவுடைய 10வது அவதாரம் கல்கி அவதாரம் அவதரிக்கும் ஒரு இடம்னு சொல்றாங்க. கல்கி அவதாரம் அங்கதான் அவதரிக்கும். அண்ட் தென் அந்த கோல்டன் ஏஜ், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கலியுகத்தை பத்தி நான் பேசியிருந்தேன். ஸோ அந்த சைக்கிள் பத்தி நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். கலியுகம் முடிஞ்சதுமே மறுபடியும் அந்த கிருத்தயுகம் சத்திய யுகம்னு சொல்லுவாங்க, கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோல்டன் ஏஜுக்கான தொடக்கம் ஷாம்பலா அப்படிங்கிற இடத்துல தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்துட்டு ஷாம்பலா காலச்சக்கர புராணம் அப்படிங்கிற ஒரு புராணத்தில் வந்துட்டு ரொம்பவே அதிக அளவில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. காலச்சக்கர புராணம் வந்துட்டு திபெத்தன் புத்திசம் அந்த ஒரு மதத்தில் வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான டீச்சிங்ஸாக கருதப்படுது. இந்த காலச்சக்கர புராணத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஷாம்பலா, ஷாம்பலாவுடைய அரசன் சுச்சேந்திரன் சக்கியமுனி புத்தர்கிட்ட காலச்சக்கராவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாராம். சோ இந்த சக்கியமுனி புத்தர் என்ன பண்றாரு, ஷாம்பலா அந்த ஒரு இடத்தை வந்துட்டு அந்த ஒரு ஐடியாவை வந்துட்டு மூன்று விதமா பிரிக்கிறாரு. அவுட்டர், இன்னர், ஆல்டர்னேட்டிவ். அவுட்டர்னா வெளிப்புறம், இன்னர்னா உள்புறம், ஆல்டர்னேட்டிவ்னா மாற்றுப்புறம். அந்த ஒரு மூன்று கருத்தா பிரிக்கிறாரு. அவுட்டர் வெளிப்புற கருத்துல வந்துட்டு ஷாம்பலாவை ஒரு பிசிக்கல் பிளேஸாவும் சொல்றாரு. அந்த பிசிக்கல் பிளேஸ்க்கு வந்துட்டு ஒரு மனிதன் போகலாம், ஆனா அந்த மனிதனுக்கு ஒரு அப்ரோப்ரியேட் கர்ம வினைகள் இருக்கணும். அந்த கர்ம வினைகள் தான் வந்துட்டு அந்த மனிதனை வந்துட்டு அந்த ஷாம்பலா இடத்துக்கு போக விடுது. அண்ட் தென் அந்த மனிதன் அங்க போய் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு அவுட்டர். இன்னர், அதாவது உள்புறம் கருத்து என்ன சொல்லுதுன்னா ஷாம்பலா அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடம் வந்துட்டு ஒரு மனிதனுடைய பாடி, உடல் மற்றும் மைண்ட், மனம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு மாற்றுப்புறம் கருத்து என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் உட்காந்து மெடிடேட் பண்றாங்க, தியானம் பண்றாங்க. ஸோ அதுதான் ஷாம்பலாவை குறிக்குது அப்படின்னு மூன்று கருத்துக்களா, வெவ்வேறு கருத்துக்களா சக்கியமுனி புத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த சமயத்துல இன்னொரு விசித்திரமான விஷயம் பாத்தீங்கன்னா காலச்சக்கராவுடைய துவக்கத்தின் போது, அந்த காலச்சக்கரம் தொடங்கும் போது 1985 இயர்ல தொடங்குது. ஸோ அப்போ வந்துட்டு 14வது டலாயிலாமா, 14th டலாயிலாமா என்ன சொல்றாருனாக்கா ஷாம்பலா வந்துட்டு ஒரு பிசிக்கல் பிளேஸ் கிடையாது, அது வந்துட்டு ஒரு ஆர்டினரி கண்ட்ரியும் கிடையாது, ஆனால் அந்த இடத்துக்கு மனிதர்கள் போகலாம். சக்கியமுனி புத்தர் சொன்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு அப்ரோப்ரியேட் கர்ம வினைகள் இருந்ததுன்னா அந்த மனிதன் அந்த இடத்துக்கு போகலாம், ஆனா அது பிசிக்கல் பிளேஸ் கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு பியோர் லேண்ட், அது வந்துட்டு மனித உலகத்துல, அதாவது இந்த கலி யுகத்துல இருக்கிற ஒரே ஒரு பியூரஸ்ட் லேண்ட். ஆனா அங்க மனிதர்கள் போயிட்டு போயிட்டு வர முடியாது, சும்மா போயிட்டு வர முடியாது. அப்ரோப்ரியேட் கர்ம வினைகள் இருந்தா மட்டுமே அந்த ஒரு மனிதன் போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஷாம்பலா பேஸ் பண்ணி காலச்சக்கராவுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனித உலகத்துல தான் இந்த கலியுகத்துல வந்துட்டு அனைவருமே அறநெறி இல்லாம போயிடுறாங்க. நான் ஏற்கனவே கலியுகத்தை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான், அனைவருமே அறநெறி இல்லாம போயிடுறாங்க. ஒரு ஈவில் மைண்ட் கொண்ட மனிதர்கள்லாம் போயிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு அரசனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அரசன் வந்துட்டு அதே மாதிரி ஈவில், ஒரு ஈவில் கிங்கா தான் இருக்கான். ஸோ அவனுக்கு அவன் கூட போயிட்டு ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தையே வந்துட்டு அழிக்கிறாங்க மனிதர்கள். கடைசின்னு அவங்க கொங்கர் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க விடைபெற்று போகும்போது அப்பதான் அவங்க வந்துட்டு ஷாம்பலாவுடைய கிங்டம் பாக்குறாங்க. சரி இதையும் நம்ம அழிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த ஷாம்பலாவை நோக்கி அவங்க போட்டு கொடுக்குறாங்க. அப்பதான் கிங் ஆஃப் ஷாம்பலா வெளியே வராரு. அவரு வெளியே வந்து எல்லாத்தையுமே அவரு அழிக்கிறாரு. ஒரு பெரிய ஆர்மி வச்சு அவரு அது எல்லாத்தையுமே வெங்க்விஷ் பண்றாரு. எல்லாம் அழித்து முடிந்ததுமே அப்பதான் அந்த இடத்துல தான் கோல்டன் ஏஜ், அதாவது கிருத்த யுகம், சத்திய யுகம் மறுபடியும் வருதுன்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே வந்துட்டு நான் கலியுகத்துல சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு கிருத்த யுகம், கலியுகம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த கிருத்த யுகம் வருது. ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு கோல்டன் ஏஜ் அது வருது அப்படின்னு சொல்றாங்க.
சோ இது வந்துட்டு கல்கி அவதாரம் இப்படிதான் ஆரம்பிக்கும் இப்படிதான் முடியுது இந்த ஒரு இடத்துல அப்படின்னு காலச்சக்கர புராணம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மக்களுக்கிடையே பல விசித்திரமான கேள்விகள் இருக்கு. அதாவது என்னன்னா, ஷாம்பலாங்க அந்த ஒரு கிங்டம் வந்துட்டு உருவாயிடுச்சா இல்லையா, கல்கி அவதாரம் கண்டிப்பா அந்த ஷாம்பலா அப்படிங்கிற இடத்துல தான் வந்துட்டு அவதரிப்பாரா, இல்ல ஏதோ ஒரு திக்கு தெரியாத காட்டுல அவதரிச்சுட்டு அந்த இடத்தோட பேர் தான் ஷாம்பலான்னு வைப்பாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. ஆனா பல லெஜெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாம்பலா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு மனிதர்கள் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா அவங்க போனதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. அவங்க போய் சேர்ந்த அந்த இடம் ஷாம்பலா அப்படிங்கிற அந்த லொக்கேஷன் வந்துட்டு மேப்ல எங்கேயுமே வந்துட்டு கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மாடர்ன் புட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஷாம்பலா அப்படிங்கிற இடம் வந்துட்டு இப்ப ஹிமாலயாஸ்ல இருக்கு. ஆனா அது தற்போதைக்கு இப்ப வந்துட்டு டவுலதர் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பேர்ல தான் இருக்கு. இன்னும் ஷாம்பலா அப்படிங்கிற பேருக்கு வந்துட்டு பேர் மாற்றப்படலை. இன்னும் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஷாம்பலாவுடைய கிங்டம் உருவாயிடுச்சு, அது திபெட்ல ஒரு ஹிடன் பிளேஸ், அதாவது அபாண்டன்டா இருக்கிற ஒரு இடத்துல மறைஞ்சி இருக்கு, அந்த இடத்துக்கு மனிதர்கள் போக முடியாது வரவும் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்தை வந்துட்டு ஷாம்பலாவுடைய கார்டியன்ஸ் கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடம் மனிதருக்கு கண்ணுக்கு தெரியவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. That's all for today guys. Thank you for watching this video. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நாளைக்கு இன்னொரு புது டாபிக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ கைஸ், பாய். ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அண்ட் ஐ விஷ் ஆல் அ வெரி ஹாப்பி மண்டே. இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அது என்னன்னா கல்கி அவதாரம். அந்த அவதாரம்